கீழே 62 ஆழத்துல ஜலகண்டேஸ்வரரை பிரதிஷ்ட பண்றத மூலிகை தாழி எடுக்கத்தான். இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெளியால தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா தெரிய வாய்ப்பே இல்லை. அங்க தெளிவா இருந்த ஒருத்தனையும் தூக்கிட்டேன். மற்றபடி அங்க வேலை பார்க்கறது மொத்தமா நம்ம ஆட்கள் தான். சூப்பர் ப்ரோ. விடியறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி சொல்றேன். சூப்பர். இதுக்கே இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குற, இன்னும் பின்னாடி நிறைய இருக்குமா, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஆமாம் தம்பி, நீ ஃப்ளோவில் எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன்னு எங்கள் பிளானை அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரகறியாக போட்டு கொடுத்தாலே அதை மறைச்சிட்ட என்ன லவ்வா? நான் யாருன்னு அவளுக்கு தெரியாமல் இருந்தது நல்லது, இல்லைன்னா அவள் என்னையும் உங்கள்கிட்ட சிக்க வச்சுருப்பாள். பணம் வந்துடும்னு ஆசையாக தான் ஸ்பாட்டில் இருக்கா, பொருள் எடுத்ததும் புதைச்சிட சொல்லிட்டேன்ல. சிக்க மாட்டோம்னு தைரியத்தில் பேசுறியா? ஏதோ ஒரு அழகி சிக்கி தர ஆகணும், அது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துடும்ல. சார் சொல்லியா, இன்னைக்குதான் சார் கீர்த்தி வாசனை என் கண்ட்ரோல்ல விட்டுருக்காங்க. உடனே வர நீங்க வந்த பிரச்சனை இருந்தா நானே பிளான் பண்ணி ஆசிரமத்துக்கு போய் வைஃபை பார்த்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல வந்திருக்கீர்த்தின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார். அங்க வார்டன்ட்டையும் சொல்லிட்டேன். அங்க போனா மேட்டரை கலெக்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படியே என்னோட ப்ரமோஷன். தெய்வானே. என்னண்ண? பாஸ் உன்னை கூப்பிடறாரா? வெற்றி கூட்டு போடா. சரிண்ணா. பா தெய்வானே. கோயில் வேலைகள் போயிட்டு இருக்கு. வெற்றி, கோயில் இருக்கிற அவளை முதல்ல முடிச்சிட்டு முடியறதுக்குள்ள காற்று மேல இருக்கிற அவனையும் இருக்கிறா. உங்க பேர் சொல்லிட்டு கீர்த்திங்கிற ஒரு ஒய்ப பார்க்க உள்ள போயிருக்காரு சார். சார் முருகவேல் வச்சிருந்த பைக் தான் சார் இது. அதே தான் சார். ஏய் தல தல வா தல வா அலங்கடி வா வா. ஏய் எங்க எங்க அவங்க? என்ன அடிச்சு கட்டி போட்டு அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஏய் வாங்க. இரு கைய பிடிச்சுக்கோ. சொல்லுங்கண்ணா. காப்பத்துல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்கள பிடிக்கல உங்களை கொன்றுவேன்டா. சரிண்ணா. காமுடிக்க அந்த பக்கம் பாக்க. சீக்கிரம் பாருடா. வா.
திருச்சி டிஎஸ்பியோட சேர்ந்து தண்ணீரை கட்டுறேன். செப்புப்பட்டையும் இருக்கிற இடத்தை பத்தி டீடைல் சொல்லல. இவ்வளவு அடிச்சா கொண்டு வேண்டாம். அவ்வளவு வெற்றி நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னாச்சு சார்? நீங்க சொன்னதுல இருந்து போட்டோ வச்சு தரவை செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்க டவுன் விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். உள்ளதா இருக்கணும். திருப்பியா? திருப்பி உனக்காக பெரியவரோட நிறைய பேரு கூட எங்களை ஒண்ணு செஞ்சிட முடியாது. நீ துரோகியா மாறிடாத. ஜாகிரதா இருக்கணும்டா. மரணத்தாலேயே எங்களை பிரிக்க முடியாதுன்ற அப்புறம் மாமனாராலே அப்புறம் முடியும். ஐயா!